நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான கார்ன் இடியாப்பம். இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ பிரைட் எல்லோ கலரில் எப்படி வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக 5 மினிட்ஸில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கப் வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் 3/4 கப் வந்து கார்ன்ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதாவது மக்காச்சோள மாவு, உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில். அதை போட்டுட்டு நம்ம முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மக்காச்சோள மாவு மட்டும் போட்டிங்கன்னா இது வந்து உதிர்ந்து போயிடும். இப்போ வந்து இதில் நல்லா பாயிலிங் வாட்டர், நல்லா கொதிக்கிற தண்ணி, அதாவது 1.5 கப் வந்து தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாயிலிங் வாட்டர் தான் ஆட் பண்ணணும், இல்லைனா வந்து இது சரியாக வராது. இது வந்து ஒரு சாஃப்டான டோ மாதிரி இது வந்து இருக்கணும். ஸோ இது நல்லா ஒரு சாஃப்டான டோ மாதிரி இருக்கணும். நீங்கள் கையில் பிசையணும்னு அவசியம் இல்லை, சூடாக இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பிசைஞ்சிட்டு என்ன பண்ணலான்னா இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா 1 நிமிஷம் எடுத்து நல்லா பிசைஞ்சிருங்க. இது லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும், ஸோ அது பரவாயில்ல. ஸோ இப்படி சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிழியும்போது ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஸோ நம்ம ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துகிட்டு நம்ம முறுக்குக்குள்ளே எடுத்துகிட்டு அதில் ஓமப்பொடி மோல்டு போட்டுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ இட்லி பிளேட்டில் வந்து நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இது வந்து இடியாப்பம் ஒட்டாமல் வரும். ஸோ ஒரு கையளவு மாவு எடுத்துட்டு அது இந்த முறுக்குக்குழலில் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா முறுக்குக்குழலில் போட்டுட்டு நம்ம வந்து இட்லி பிளேட்டில் வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். ஸோ நமக்கு ஈஸியாக வந்து நம்ம பிழிய முடியும். மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக பிழிய முடியும், ரொம்ப ஹார்டாகவோ ரொம்ப ஸ்டிக்கியாகவோ இருந்ததுன்னா நமக்கு வந்து பிழிய முடியாது. ஸோ இதே மாதிரி எல்லா இட்லி பிளேட்லேயும் வந்து நல்லா பிழிஞ்சுக்கோங்க, ஈஸியாக வந்து பிழிய முடியுது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம இதை இட்லி குக்கரில் வச்சுட்டு ஒரு 5 லிருந்து 8 நிமிஷம் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிடலாம். ஸோ 5 to 8 மினிட்ஸில் இந்த சாஃப்டான இடியாப்பம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இடியாப்பம் பிளேட்லேயும் புழிஞ்சிட்டு நம்ம இதையும் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டான சாஃப்டான இடியாப்பம் ரெடி. நம்ம இது எடுத்துகிட்டு நம்ம இடியாப்பம் பிளேட்ஸை வச்சுட்டு அதையும் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். பர்ஃபெக்டான கார்ன் இடியாப்பம், மக்காச்சோள மாவு இடியாப்பம் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பூ மாதிரி இடியாப்பம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இதுக்கு வெஜ் சால்னா பண்ண போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக. அதுக்கு 1-2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனிஸ், அதுக்கப்புறம் ஃபெனல், பேலீஃப் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 ஆனியன் போட்டுட்டு
பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கலாம். உப்பு தேவையான அளவு. இது போடும்போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக வணங்கிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நம்ம அதையும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து கேரட், கேப்சிகம், பீன்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தாலும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வதக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கரம் மசாலா. ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கலாம். இப்போ இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து மின்ட் அண்டு கொத்தமல்லி, அதாவது கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கலாம். இதில் டொமேட்டோ பியூரி 1.5 கப், டொமேட்டோ விழுது அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி விழுது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா பாயில் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து இதை மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுது அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் சட்னி கிராம், அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பாப்பி சீட்ஸ் அதாவது கசகசா, அப்புறம் தேங்காய் வந்து 3 டேபிள் ஸ்பூன். இதை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ இதை ஊற்றிட்டு ஒரு 5-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னா இந்த சால்னா வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் எந்த மசாலா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது 5 மினிட்ஸ்லேயே நல்லா கொதிச்சிடும். ஸோ ஆயில் பிரிஞ்சு விடணும்னு விருப்பப்பட்டவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தண்ணி உப்பு ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு பர்ஃபெக்டான இடியாப்பம் சால்னா ரெடி. ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.